Hi friends, welcome back to Padithathil Pidithathu. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப பரவலாக நம்ம பேசிகிட்ருக்க விஷயம்தான். நம்ம கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்குற விஷயம் அது என்ன அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லைனா ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன. நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா என்ன மேம், அதுக்கு என்ன காரணம், ப்ளஸ் வந்து அப்படி இருக்கிறதுனால எனக்கு குழந்தை தள்ளி போகுதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்களே அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து பேசிக்காக ஒவ்வொரு பெண்ணுமே தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் கமெண்ட்ஸில் வந்து அந்த வீடியோவில் இருக்கிற டவுட்ஸே திருப்பி திருப்பி கேட்குறீங்க. அப்படிங்கிறப்போ என்னால் ரொம்ப லாங்காக வந்து டைப் பண்ணி கமெண்ட்டில் சொல்ல என்னால் முடியாது. சின்ன சின்ன டவுட்ஸ்னால் என்னால் ஈஸியாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும், இல்லை இது வரைக்கும் நான் சொல்லாததாக விஷயமா இருந்தாலும் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, எனக்கு வந்து என் வஜைனா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது மேம், ஏன்னு தெரியல, எனக்கு எப்போவுமே ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்புறம் வந்து நாங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கும் இந்த வீடியோவில் தான் வந்து ஆன்சர் இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கு காரணமும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி உங்களுக்கு நடுவுலேயே நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பெண்களான நம்ம உடம்பில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வரலாம். ஸோ நான் இப்போ பேச போகிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது. ஸோ பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து நிறைய விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கெமிக்கல்னால் இப்போது ஒரு கெமிக்கலாக ஒரு திரவம் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற சுரப்பிகளில் சுரக்குது. அது வந்து நமக்கு நம்ம உடம்பில் ஃபுல்லாகவே இப்போ நம்ம மூளைக்கு கொண்டு போய் நமக்கு இப்போ வந்து நமக்கு இப்போ ஓவலேஷன் நடக்க போகுது, அப்போது இந்த ஹார்மோன் குறைஞ்சு அதுக்கு சம்மந்தமான ஹார்மோன் சுரக்கும் போது அது மூளைக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நமக்கு ஓவலேஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி செய்திகளை கடத்துது. ஸோ அந்த ஒரு முக்கியமான வேலைகளை செய்கிறது தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ். இப்போ நமக்கு வந்து தைராய்டு சுரப்பி இருக்குது, அப்புறமா பார்த்திங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி இருக்குது. பிட்யூட்டரி சுரப்பி தான் எல்லா சுரப்பிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பேரா தைராய்டு சுரப்பி, அந்த மாதிரி நம்ம உடம்பில் நிறைய சுரப்பிகள் இருக்குது. ஸோ இது சம்மந்தமான எல்லாத்தையுமே பார்க்குற டாக்டர் வந்து நம்ம எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தைராய்டுக்கெல்லாம் போய் நம்ம டெஸ்ட்டு நம்ம வந்து தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அப்படிங்கிற டாக்டர் போய் நம்ம பார்க்கறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது பெண்களோட உடம்பில் இருக்கிற நாலு ஹார்மோன்ஸ் வந்து என்னென்னா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்டு லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நம்ம உடம்பில் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்பில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இனப்பெருக்க உறுப்பு எல்லாத்தோட கண்ட்ரோலுமே, உங்களோட பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணுறது, உங்களோட இனப்பெருக்கம் சரியாக நடக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண் தன்மை, அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட மார்பக வளர்ச்சியிலேருந்து உங்களுக்கு ஏற்படுற அந்தரங்க உறுப்பில் இருக்கிற முடியோட வளர்ச்சியிலேருந்து, இது எல்லாத்துக்குமே பெரும் பங்கு ஆற்றுறது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு பெண்ணோட தன்மை, அதாவது பெண் தன்மையே கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து நம்ம உடம்பில் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கும் அது வந்து நல்ல விதமாக கருப்பதிதல் நடக்கிறதுக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூட்டிலைசிங் ஹார்மோன், அதாவது எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் வந்து பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்பில் ஓவலேஷன் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு அந்த டைமில் வந்து இந்த ரெண்டு ஹார்மோனுமே நம்ம உடம்பில் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதனாலையும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுற விஷயங்கள் வந்து இந்த நாலு ஹார்மோனில் பொறுத்த வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன், இதில் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியான இருக்குது. இது வந்து என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஹார்மோன்ஸில் வந்து அதோட ரேஞ்சு கூட குறைய இருக்கிறது. அதாவது சில பேருக்கு அதிகமாக சுரக்கும், சில பேருக்கு குறைவாக சுரக்கும். இப்போ தைராய்டு அப்படி தான் பார்த்திங்கன்னா அதிகமாக சுரக்குது, அப்புறம் குறைவாக சுரக்குது. அதை தான் வந்து நம்ம ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அதுதான் வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இது வேறு எந்த விஷயமுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. அதிகமாக சுரக்குது இல்லைனா குறைவாக சுரக்குது, அதுதான் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரொம்ப வெயிட் கெயின் ஆகுறது இல்லைன்னா சடனாக எந்த காரணமுமே இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகுறது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. நம்ம அதை வச்சே நமக்கு உடம்பில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மை. இப்போ குழந்தை பாக்கியம் வந்து சில பேருக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களோட பெண் உறுப்பு வந்து ட்ரையாக இருக்கும், நீங்கள் கணவனோட சேரும்போது உங்களுக்கு வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கணவனோட சேர்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணமும் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இப்போ நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து அபார்ட் ஆயிருந்தது, எனக்கு வந்து டிஎன்சி பண்ணியிருக்காங்க, ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை மேம், எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு காரணமும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நீங்கள் அதுக்கு சம்மந்தமாக டாக்டர் கிட்டே போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஹார்மோனலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்பேலன்ஸ் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து பெண்களுக்கு ஏற்படுற அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பிசிஓஎஸ். அந்த பிசிஓஎஸ் தான் இப்போ வந்து நிறைய பெண்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குது. அது மெயின் காஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எப்பப்பெல்லாம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போதே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சியில், அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கும்போது, அப்புறம் வந்து பெண்களுக்கு மெனோஃபாஸ் பீரியட் அப்படின்னு ஒன்று வரும்ல, ஸோ அப்போது அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். இதுக்கு இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக போகிறது, அதாவது அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மிஸ்டு பீரியட் ஆகுறது, டிலேடு பீரியட் ஆகுறது. அப்புறமா அடிக்கடி 15 days ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பீரியட் வந்து போகிறது. அது கூட ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, எனக்கு 15 நாளைக்கு ஒரு முறை பீரியட் ஆகுது அப்படின்னு. ஸோ அதுக்கு காரணமும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஃபேஸில், உங்களோட அதாவது கன்னத்தில், உங்கள் முகத்தில் அதிகமாக வந்து ஏதாவது ஹேர் வந்து வளருது அப்படின்னா அதுக்கு காரணமும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்புறம் உங்கள் முகத்தில் ஏற்படுற பருக்கள், அப்புறமா ரொம்ப அதிகமாக வந்து உங்களோட முடி கொட்டுறது, அப்புறமா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து கருத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். தலைவலிக்கும், இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா வந்து இதுக்கு வந்து காரணம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அதுக்காக இது இருந்தாலே அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசு ஆயிருப்பாங்க, ஆனால் அப்போ வரைக்கும் கூட அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அது அப்புறம் வந்து சில பேருக்கு பிரெஸ்ட் வந்து மார்பக வளர்ச்சி இருக்காது, சில பேருக்கு நார்மலான பாடி வளர்ச்சியே இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால தான். இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மெயினாக வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் அதாவது இனப்பெருக்கத்துக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைவாக சுரக்கிறது னாலயோ அதிகமாக சுரக்கிறதுனாலயோ தான் இந்த இம்பேலன்ஸ் ஏற்படுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரான ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுக்காவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதாவது வேறு ஏதாவது ஒரு உடம்பில் ஏற்படுற கேன்சருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெத் கண்ட்ரோல் பில்ஸ் எடுப்பாங்க, அதாவது குழந்தை குடும்ப கட்டுப்பாடுக்கு மாத்திரைகள் எடுப்பீங்க. ஸோ அதுக்கு அது சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், அதாவது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நிறைய பிளட் டெஸ்ட்டு பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த பிளட் டெஸ்ட்டில் மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன், டெஸ்டோஸ்டரான் அண்டு கார்டிசால் அண்டு தைராய்டு ஹார்மோன் இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பேப்ஸ்மீர் டெஸ்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு, நம்மளோட உறுப்பில் இருந்து ஒரு சின்ன இது மாதிரி எடுத்து டெஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து அந்த நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த பேப்ஸ்மீர் டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தாலும் உங்களோட யூட்ரஸ் எப்படி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரிஸ் எப்படி இருக்குது, உங்களோட கிளாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வஜினல் ட்ரைனஸ் இருந்தது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் தான் வந்து ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டாக்டர் கிட்டே போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் தெரப்பி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பாங்க. அது அப்படி கொடுக்கும்போது அந்த இல்லைன்னா சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரைனஸ் போடுறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் க்ரீம் கொடுப்பாங்க, இல்லைன்னா டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து குறையும், அதுக்கப்புறம் பெயினும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம்னா தைராய்டு ஹார்மோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுப்பாங்க, அப்புறம் பெத் கண்ட்ரோல் அதாவது உங்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுக்கு கொடுக்குற டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் ரெகுலர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே இப்போ நல்லா கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம், நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.